சார்ஜ் போடும்போது இந்த தவறை செய்யாதீங்க, ஃபோன் ஆயுள் குறைந்திடுமா. மொபைல் ஃபோன் பேட்டரி சேதமடையாமல் இருக்கிறதுக்கு சார்ஜ் பண்ணுறப்போ என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கக்கூடியது தான் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பல மணி நேரத்தை ரொம்ப சுலபமாக கழிச்சிட்ருக்கோம். குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க இளைஞர்கள் எல்லாருமே அடிமையாகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபோனுடைய பேட்டரி தான் ஃபோனுடைய ஆயுளை குறைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியா? ஆமாங்க, சரியாக நீங்கள் சார்ஜ் பண்ணலை அப்படின்னா ஃபோனுடைய ஆயுள் குறைஞ்சிடும். இதுக்கான தீர்வை இப்போ நம்ம பார்க்கலாம். மொபைல் ஃபோன் சார்ஜ் போனதுக்கு அப்புறமாவும் மின்சாரத்தோடு இணைச்சி நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. இதனால் பேட்டரிய ஆயுள் குறையிறதோடு ஃபோனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். பேட்டரிய ஆரோக்கியத்தை சரியாக பராமரிக்க விரும்பினா 20% சார்ஜ் இருக்கும்போதே ஃபோனை சார்ஜ் பண்ணுங்கள். 8-90% வந்ததுக்கப்புறமா சார்ஜ் பண்ணுறதை நிறுத்திட்டு நீங்கள் அந்த இணைப்பையே துண்டிச்சிடணும். ஏன்னா 0% ஃபோனை சார்ஜ் பண்ணால் பேட்டரி அதிகமாக சூடாகும். இனி 80% மேலே இருக்கிறப்போ சார்ஜில் வச்சா ஃபோனுடைய செயல்திறன் பேட்டரியோட செயல்திறன் குறைஞ்சிடும். ஃபோன் பேட்டரி சேதமடையாமல் இருக்கிறதுக்கு குளிர்ந்த மற்றும் முழுந்த இடத்துல நீங்கள் வைக்கணும். சில ஃபோனில் பேட்டரி அதிகமாக சார்ஜ் ஆனால் பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில ஃபோன்களில் முழுமையான பேட்டரி சார்ஜ் ஆனதுக்கப்புறமா தன்னிச்சையாக சார்ஜிங்கை துண்டிச்சிடக்கூடிய அம்சங்கள் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.